ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம 30வது அங்கத்தில் 39வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். அதாவது இவனை வந்து இது பண்ண போகிறா, கொல்ல போகிறா இவனை சாருதத்தனை. அப்போ வந்து இவன் வந்து விடுறா, வசந்த சேனா வந்து விடுறா. அனாவிருஷ்டி ஹதய சசிய துரோண விருஷ்டி ரிவா ஆகதா. எப்படி வந்து மழை இல்லாமல் இருக்கிற இடத்துல சசியங்களுக்கோசரம், அந்த தானியங்களுக்கோசரம் துரோணம்ங்கிற ஒரு விருஷ்டி வந்து பொழிஞ்சி எல்லாத்தையும் செழிப்பாக்குறதோ அந்த மாதிரி இவ வந்திருக்கா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா. மேல அவலோக்கியச்ச படிங்கோ. அவல் அவலோக்கியச்ச வசந்த சேனா கிம் இயம் த்விதீயா சமாகதா சாயேவ திவஹ கிம் இத்தம் பிராந்தம் மனஹ பஷ்யதி வா மம ஏனாம் வசந்த சேனா ந மிருதா அத சாயேவ. சோ வந்து வசந்த சேனா இவ வந்து இவளே தானா வேற யாராவது வந்துட்டாளா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனை கேட்டுக்கிறான். இயம் வசந்த சேனா கிம், இவ வந்து வசந்த சேனா தானா இல்லைனா அதுவா த்விதீயா கிம் வா இத்தம், வேற யாரோ இவளை மாதிரி வந்திருக்காளா. திவஹா சமாகதா, மேலே செத்து போயிட்டு சொர்க்கத்துலேருந்து உணூத்தி வந்து வந்திருக்காளா. வா மம பிராந்தம் மனஹ ஏனாம் பஷ்யதி அத வசந்த சேனா ந மிருதா சாயேவ இயம். ஸோ மம பிராந்தம் மனஹ ஏனாம் பஷ்யதி, பிராந்தியோட என்னுடைய மனசானது, என்னுடைய மனசானது பிரமத்தில் இருக்குது, ஒரு பிராந்தியில் இருக்குது. அது வந்து இந்த வசந்த சேனாவை வசந்த சேனான்னு நினச்சிண்டு நான் ஒரு பிரமையில் வேற யாராவையோ பார்த்துட்டுருக்கேனா. இல்லை இல்லை, அத வசந்த சேனான மிருதா சாயேவ இயம், இல்லை இல்லை அவள் செத்து போல அவளே தான், அவளா வேற யாரா அவளை மாதிரியா அப்படின்னு இவனுக்கு பலவிதமான சந்தேகங்கள் வருது. ஏன்னா அவள் வந்து செத்து போலங்கிறது யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் சகாரன், அவனை அவளை அடித்தவனுக்கும் தெரியாது இல்லையா. செத்து போயிட்டான்னு ஏதோ ஒரு ஸ்திரீனுடைய இது இருக்குது, சரீரம் அங்கே இருக்குது அப்படிங்கிறதானே பார்த்துட்டு வரா. ஸோ இவள் வந்து பூர்ண ரூபமாக இவள் எதிர்க்க வந்து நின்றவுடனே அவனால் நம்ப முடியல, இவள் அவதானா அவளை மாதிரி வேற யாரோ ஒத்தி ஸ்வர்க்கத்துலேருந்து திவகா சமாகத்தாவா இதுலேருந்து ஆகாசத்துலேருந்து வந்துட்டாளா. பிராந்தம் மனஹ பஷ்யதீவா, என்னோட மனசு வந்து பிராந்தி அடைஞ்சு அப்படி பார்க்கறதா. மம ஏனாம் வசந்த சேனா வசந்த சேனா மன மிருதா அத சாயேவ சாயேவ, அவள் வந்து செத்து போல இது அவளே தான். இந்த மாதிரி பலவிதமான ஒரு பிராந்தியோட இருக்கிறதுல இது ஒரு சந்தேக அலங்காரம். ஒரே விஷயத்துக்கு பிராந்தி மத்துக்கு தான் அந்த இது வருமே சார், சந்தேகம் தான் அந்த சுக துண்டமா என்னன்னு ஒன்று வருமே, அது சந்தேகம். மேலும் சோ கிம்னு ஸ்வர்காத் புனக, அதேதான் அதேதான் திருப்பி சொல்றார் 100 ஸ்லோகத்துல. கிம்னு ஸ்வர்காத் புனக பிராப்தா, புனக ஸ்வர்காத்து பிராப்தா கிம்னு, ஸ்வர்க்கத்திலேருந்து வந்துட்டாளா. மம ஜீவாத்து காமியா, என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக, அதாவது டியூ டு த டிசைர் டு கீப் மீ அலைவ், அதுக்கோசரம் ஸ்வர்க்கத்திலேருந்து இறங்கி வந்துட்டாளா. இல்லைன்னா தஸ்யாகா ரூபானு ரூபேன, அந்த அவளுக்கு சமானமான அவளை மாதிரியோ அவளை மாதிரியே யாரோ ஒருத்தர் வந்துட்டாளா. கிம் முத அந்நியாயம் ஆகட்டா, வேற ஒருத்தி வசந்த சேனா மாதிரியே இங்கே வந்துட்டாளா. எதர் அவளே சொர்க்கத்துலேருந்து என்ன என் உயிரை காப்பாற்றணும்னு வந்தாளா, இல்லைனா அவளை மாதிரியே இன்னொருத்தர் வந்துட்டாளா அப்படின்னு இன்னொரு சந்தேகம். இதுவும் அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான் சரியா. ஓகேவா, நெக்ஸ்ட் படிங்கோ. வசந்த சேனா சாஸ்திரம் முத்தாய பாதயோகோ நிபத்திய ஆரிய சாருதத்த சாயேவ அஹம் அஹம் பாபாஹ பாபா சாயேவ பாபா யஸ்யஹ காரணாத் இயம் த்வயா அசத்ருஷி அவஸ்தா அழுகியோட எழுந்துண்டு அவர் காலில் விழுந்துட்டு ஆரிய சாருதத்த சாயேவ அகம் பாப்பா, அதே அந்த பாபம் செஞ்சவள் தான் நான், அவளே தான். யஸ்யாஹா காரணாத்தியம் துவயா அசதிருஷி அவஸ்தா பிராப்தா, யாருடைய காரணத்தினால் யாரால நீ இந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டாயோ. சரியா,
நேபத்திய. நெக்ஸ்ட் நேபத்திய. ஆச்சரியம் 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 ஜீவதி வசந்த சேனா இது சர்வே பட்டந்தி. ரொம்ப ஆச்சரியம், வசந்த சேனா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்றான். சாருதத்த ஆகர்ணிய சஹசா உத்தாய ஸ்பர்ஷ முகம் அபினிய ஸ்பர்ஷ சுகம் ஸ்பர்ஷ சுகம் ஸ்பர்ஷ சுகம் அபினிய நிமீலிதாட்சஹ ஏவ அபினிய அவளை வந்து ஸ்பர்ஷம் பண்றான், அதுல அந்த சுகத்தை அனுபவிச்சுண்டு நிவீலி தாட்சக கண்ணை மூடிண்டு ஹர்ஷ கத்கதாட்சரம் அப்படியே வந்து கண்லேருந்து ஜல பிரவாகம் அவனுக்கு அப்படியே ஜலம் கொட்டுறது அப்படி ஒரு இந்த ஸ்வரத்துலேருந்து சுரத்தோட பிரியே வசந்த சேனாத்வம் பிரியே நீ வசந்த சேனாதானா வசந்த சேனா அதே மந்தபாகியா தான் தி அன்ஃபார்ச்சுனேட் ஒன் வசந்த சேனாதானா சாருதத்த நிரூபிய சஹர்ஷம் கதம் வசந்த சேனா ஏவ ஆனந்தம். சோ ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷத்தோட கதம் வசந்த சேனா ஏவ வசந்த சேனாவேவா அப்படின்னு ஒரு ஆனந்தத்தை வர இது பண்றான் ஆனந்தத்தோட சொல்றான். புதோ பாஷ்பாம்பு தாராபிஹி ஸ்நபயந்தி பயோதரௌ மயி மிருத்யு வசம் பிராப்தே இத்யேவ சமுபாகதம். குதஹ பாஷ்பாம்பு தாராபிஹி ஸ்நபயந்தி பயோதரௌ, நீ வந்து கண்ணில் ஜலம் விட்டுண்டு உன்னுடைய அந்த ஜலங்கள் வந்து உன்னோட பயோதரங்களை ஸ்நபயந்தி அதை அதை குளிப்பாட்டுற மாதிரி இருக்கு. மயி மிருத்யு வசம் பிராப்தே வித்யா இவ சமுபாகதா, மிருத்யு வசம் பிராப்தே மயி மிருத்யுனுடைய வாய் கிட்ட போன எனக்கு நீ வந்து வித்யா இவ சமுபாகத்தானா, என்ன வித்யானா சஞ்சீவினி வித்யா. சஞ்சீவினி வித்யாங்கிறது எப்படி வந்து உயிரை திருப்பி கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு வித்த மாதிரி நீ வந்து சமுபாகத்தா. ஸோ வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி அழுதுன்ருக்க அப்படின்றான் மேல. பிரியே வசந்தசேனே த்வதர்த்தம் ஏதத் வினிபாத்யமானம் ஏஹம் த்வயைவ பிரதிமோசிதம் மே அஹோ பிரபாவ பிரியசங்கமஸ்ய மிருதோபி கோ நாம புந்தர் ஏத. த்வதர்த்தம் ஏதத் வினிபாத்யமானம், ஸோ வந்து நிபாத்தியமானம் சாரி வினிபாத்தியமானம் ஒன்னால தான் ஐ வாஸ் அபவுட் டு பி கில்டு சரியா, நீ ஒன்ன நான் கொண்ணுட்டேங்கிற ஒரு பழியை வச்சுட்டு தான் நான் வந்து கொல்லப்படுற ஒரு ஸ்திதிக்கு தள்ளப்பட்டேன். ஐ வாஸ் அபவுட் டு பி, இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தேன்னா போயிட்டுருக்கோம் என் உயிர். தேகம் துவயா ஏவ பிரதிமோசித்தம் மே, இப்போ வந்து அதே தேகத்தை யாரால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னா உன்னால் ரட்சித்தம் சரியா, பிரதிமோசித்தம் மே என்னுடைய தேகமானது உன்னால் காப்பாற்றப்பட்டது. மேலும் அகோ பிரபாவ பிரியசங்கமஸ்ய மிருதோபி கோ நாம புனர்திரியதே. ஸோ வந்து இதுதான் திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் பிரியசங்கமம், ஒரு 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 ரெண்டு பேர் விரும்புகிறவாளனுடைய சங்கமத்தினுடைய பிரபாவம் எஃபெக்ட் என்னன்னா இதுதான். என்ன அப்படின்னா மிருதோபி கோனாம புனர்திரியதே, அதாவது போன உயிர் திரும்பி வந்ததுங்கிற மாதிரி செத்து போற தருணத்துல என்னுடைய உயிரானது காப்பாற்றப்பட்டது அதுதான் பிரியசங்கமசிய பிரபாவக அப்படிங்கிறான். இதுதான் வந்து பிரிய ரெண்டு பேர் விரும்புகிறவாளனுடைய அவ திருப்பி சேர்ந்தானா அதனுடைய எஃபெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா? புரியுதா? இது வந்து இஆர்சி அகோ பிரபாவ பிரியசங்கமசிய மிருதோபி கோ நாம புனர் திரியதே திரியேதா சாரி ஜீவேத இதி பாவக. மேல படி இதுவா சாமான்யன்னு விசேஷ இதுதானே அர்த்தாந்தர நியாசம். ஆமா, அதாவது துவையா ஏவ பிரதிமோச்ச அது வந்து பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். சரி, பிரபாவ அஹோ பிரபாவ பிரியசங்கமஸ்ய சரி ஓகே. மேல படி அபிச்ச பிரியே பஷ்ய ரத்தம் ததேவ வரவஸ்திரமியம் ச மாலா காந்தாகமேன ஹி வரஸ்ய யதா விபாதி ஏதே ச வத்ய பதஹத்வனயஹ ததைவ
ஜாதா விவாஹ படஹ த்வனிஹி சமானஹ. ஸோ முன்னாடி வந்து இவனை வந்து அந்த ரத்த வர்ணம் பூசி அந்த ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு வந்து அந்த இந்த மாலா, அது என்ன மாலா, அந்த மாலை பேர் என்ன, நல்ல மாலை, நல்ல மாலை, அந்த மாலையை போட்டு இவனை வந்து இவனை வதம் பண்ணுறதுக்கோசரம் கூட்டின்னு வந்தா. அந்த மாலைகளை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ரத்தம் ததேவ வரவஸ்திரம் இயம்ச்ச மாலா. ஸோ வந்து அந்த வரவஸ்திரம்ங்கிறது இட்ஸ் அ கார்மெண்ட் ஃபார் த இந்த இவனுக்கு மாப்பிள்ளைக்கு பிரைட் க்ரூம்க்கு வந்து ஒரு ரெட்டு கார்மெண்ட் போட்டுவாளாம், அது அது மாதிரி அமைஞ்சு கொடுத்து இப்போ. அப்புறம் இந்த மாலாவும் வந்து என்னன்னா கல்யாணத்துக்கு போட்டுக்கிற மாலை மாதிரி ஆயிடுது. காந்தாகமேனகி வரசிய யதா விபாதி, இந்த காந்தாவான இந்த வசந்தசேனா இங்கே வந்ததுனால முன்னாடி வந்து என்னை வதம் செய்யறதுக்காக எனக்கு அனுப்ப எனக்கு என்னை வந்து அந்த ரத்த வஸ்திரமும் அப்புறம் இந்த மாலையும் போட்டால அவைகளே இப்போ வந்து கல்யாணத்துக்கு நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மேலும் ஏதேச்ச வத்திய பட்டக துவனையக, இந்த இந்த இது அடிச்சுட்டு வரால பட்டகத்வனி, அவன் வந்து கொன்னுட்டான் சாருதத்தன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த டமரு அடிச்சுன்னு வரா இல்லையா, அவைகளே வந்து எப்படி இருக்குன்னா விவாக பட்டக துவனி பிகி சமானாக ஜாதாக, அவைகளே வந்து விவாகம் போது மேளங்கொட்டுவா இல்லையா, அந்த அதுக்கு சமானமாக ஆகிவிட்டன. முன்னாடி வந்து நான் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேனோ அவைகளே இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி ஆயிடுத்துங்கிறோம். புரியுறதா? தட்சிணத்தையா கிண்ணு இதம் வியவசிதம் ஆரியேன, அதாவது வந்து நான் தான் கொன்னேன்னு நீ ஏன் வந்து ஒத்துண்ட, நீ ஒரு தப்புமே பண்ணலையே, எதுக்கோசரம் உன்னோட தாட்சிணிய சுபாவத்தை இந்த மாதிரி நீ வந்து வை டிட் யூ சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃபுங்கிறான். நான் வந்து உன்னை பார்க்க கூட இல்லை, நானும் நீயும் மீட் கூட பண்ணிக்கலாம் அந்த புஷ்பகரண்டக உத்தியானத்தில், அப்படி இருக்கிற பட்சத்தில் உன் மேலே இருந்த பழியை நீ ஏன் ரெஃப்யூட் பண்ணிக்கலன்னு சொல்கிறான். அதை வந்து ஏன் வந்து நீ அங்கீகாரம் பண்ணிண்ட, நான் தான் பண்ணேன்னு ஏன் ஒத்துண்ட, அதில் வந்து உன்னோட அதி தாட்சிணிய சுபாவத்தை ஏன் காமிச்ச அப்படிங்கிறான். புரியுறதா? மேல சாருதத்தா பிரியே த்வம் கில மயா ஹதே ஹதேதி பூர்வானுபத்த வைரேண சத்ருணா பிரபவிஷ்ணுனா நரகே பததா தேன மனாகஸ்மி நிபாதிதா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து என் மேல வந்து த்வம் கில மயா ஹதா இதி, நீ வந்து என்னால் கொல்லப்பட்டாய் என்பதை பூர்வானுபத்த வைரேன சத்ருனா பிரபவிஷ்ணுனா, முன்னாடி என்கிட்ட வச்சுட்டுருக்கிற ஒரு சத்ருத்வம் ஒரு சத்ருபாவம், மேலும் அதோட பிரபவிஷ்ணுனா அப்படின்னா ராஜாவினுடைய ஷியாலன் அவனுக்கு இருக்கிற அந்த பவர் அந்த சாமர்த்தியம் எல்லாம், அதனால் நரகே நரகத்தில் பததா தள்ளிவிடப்பட்ட என்னை தேன அந்த துஷ்டேன மனாக்கு கொஞ்சம் நிபாதிதாக விநாசிதாக, அதாவது மித்யாபவாதம்ங்கிறது என் மேலே வந்து விழுந்துருச்சு, நான் தான் உன்னை கொண்டுட்டேங்கிற அந்த விஷயம் அவன் எப்படி போட்டான்னா, முன்னாடி எனக்கும் முன்னாடியே எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு பூர்வ வைதி அந்த வைரி பாவத்தை கண்டினியூ பண்ணிண்டு, மேலும் அவன் வந்து ராஜாவினோட ஷியாலன் அந்த பவரையும் வச்சுண்டு என்ன நரகே பததா தேன தேன சகாரேன நான் வந்து நரகத்தில் விழுந்த என்ன மனாகஸ்மி நிபாதிதா, கொஞ்சம் நான் வந்து நாசத்தை அடைஞ்சேன். புரியுறதா? துவம் மயா ஹதா இது மித்யா அபியோகேன அகம் கலங்கிதா. புரியுறதா? நீ என்னால் கொல்லப்பட்டாய்ங்கிற ஒரு மித்யா ஆரோபத்தினால நான் வந்து கலங்கத்தை அடைஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். அதனால் அது வாரம் வாரம் சொல்கிறதுக்கு பதிலாக நானே அதை அங்கீகாரம் பண்ணிட்டு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற லெவலுக்கு நான் வந்துட்டேங்கிறான். புரியுறதா? மேல வசந்த சேனா கருணௌ பிதாய சாந்தம் பாபம் தேனாஸ்மி ராஜஷ்யாலேன வியாபாதிதா. காதை மூடிண்டு சாந்தம் பாபம், ஐயோ இல்ல இல்ல அந்த ராஜஷ்யாலன் தான் அந்த சகாரன் தான் என்ன அடிச்சான் அப்படின்றா. சாருதத்தா பிக்ஷு திருஷ்டுவா அயமபி கஹ, இவர் யாரு, பக்கத்துல அந்த புத்த பிக்ஷு இருக்கான் இல்லையா சம்வாககன், இதை பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு கேட்குறான்.
वसन्तसेना तेन अनार्येण व्यापादिता एतेन आर्येण जीवं प्रापितास्मि. तेन अनार्येण व्यापादिता एतेन ஆரியேன ஜீவம் பிராபிதாஸ்மி. அந்த அனாரியனால சக்காரனால நான் கொல்லப்பட்டேன், இந்த ஆரியனால வாழ்க்கை எனக்கு உயிர் கிடைச்சது திருப்பியும் அப்படிங்கிறான். நீ யாருப்பா அகாரண பந்துகு, ஒரு விஷயமே காரணமே இல்லாம சொந்தக்காரனா வந்திருக்கியே, இப்படி ஒரு உபகாரத்தை பண்ணிருக்கியே, நீ யாரு? கஸ்துவம் அகாரண பந்துகு இஆர்சி. அப்புறம் தேன அனார்யேன வியாபாதிதா ஏதேன ஆரியேன ஜீவம் பிராபிதாஸ்மி, அதுவும் இஆர்சி. மேல ந பிரத்யபிஜானாதி மாம் ஆரியஹ அஹம் சஹ ஆரியஸ்ய சரண சம்வாஹ சம்வாஹ சிந்தக சம்வாஹகோ நாம யூதகரைஹ கிரஹீத ஏதயா உபாசிகயா ஆரியஸ்ய ஆத்மீயா ஆத்மீயஹ இதி அலங்கார இதி அலங்கார பண நிஷ்கிரீதஹ அஸ்மி தேனச ஜூத நிர்வேதேன சாக்ய ஶ்ரமணக சம்வ்ருத்தோஸ்மி ஏஷா அபி ஆர்யா பிரவஹண விபர்யாசேன புஷ்பகரண்டக ஜீர்ணோத்யானம் கதா தேனச அனாரியேன நமாம் பஹுமன்யசே இதி பாஹுபாஷ பலாத்காரேன மாரிதா மயாத். ஸோ வந்து ஆர்யஹ மாம்ன பிரத்யபிஜானாதி, ஆரியனுக்கு சாருதத்தனான உங்களுக்கு என்ன தெரியலையா? ஏன்னா அவனுக்கு அவன் வீட்டில் தான் நான் மசாஜ் பண்ணிட்டு இருந்தான் சம்பாகக்கன். அகம் சக ஆரியஸ்ய சரண சம்பாக்க சிந்தக சம்பாகக்கோ நாம தியூதகரைஹி கிரகிதக. நான் வந்து ஆரியனான உங்களுடைய சரணத்தை சம்பாகக்கன்னா மசாஜ் பண்ணுறவன், அப்படி இருக்கிற சம்பாகக்கன் என் பேரு. தியூதகரைஹி கிரகிதக அந்த கேம்பலர் கும்பலால் பிடிக்கப்பட்டேன். அப்பொழுது இந்த உபாசிக்கையா ஏத்தையா உபாசிக்கையா இந்த இவர்களே வசந்தசேனா, இவளால் ஆரியஸ்ய ஆத்மீயக இது அலங்காரப்பண நிஷ்கிரீதோ அஸ்மி, இவளால் நான் வந்து அவ வந்து என்னை வந்து சேவ் பண்ணான், அந்த அலங்கார இது கொடுத்துட்டோம், அந்த ஜுவல்ல கொடுத்துட்டு சேவ் பண்ணான். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஐ பிலாங் டு யூ. ஆரியஸ்ய ஆத்மீயக உன்னை சேர்ந்தவன், உன் வீட்டில் நான் வேலை பண்ணிட்டு இருந்தேங்கிற காரணத்தினால இவளை இவன் வந்து இந்த அலங்காரத்தை இந்த ஆபரணங்களை கொடுத்து என்னை வந்து சேவ் பண்ணான், என்னை வந்து வாங்கினான். தேனச்ச தியூத நிர்வேதேன, அதனால் எனக்கு வந்து தியூதத்து மேலேயே ஒரு வெறுப்பு வந்துருத்து, அதனால் நான் வந்து இதுவாயிட்டேன், புத்த பிக்ஷு ஆயிட்டேன், சாக்கிய சிரமணக்காக சம்ருதோ அஸ்மி, புத்த பிக்ஷு ஆயிட்டேன். ஏஷாபி ஆர்யா பிரவகண விபர்யேன புஷ்பகரண்டக ஜீர்ணோத்யானம் கதா, இந்த வசந்த சேனாவானவள் அந்த புஷ்பரண்டக உத்தியானத்துக்கு போனா, பிரவகண விபர்யாசேன அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்ட்டினால போனா, தேனச்ச அனார்யேன நமாம் பகுமன்யசே, இந்த இடத்துல தேன சகாரேன அனார்யேன நமாம் பகுமன்யசே, என்ன வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாகுபாஷ பலாத்காரேன மயா மாரிதா மயா திருஷ்டா, இதனால அவன் கழுத்தை நெரிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான், அதுக்கப்புறம் நான் அந்த வேலை வந்த நான் வந்து என்னால் இவள் பார்க்கப்பட்டாள், தட்ஸ் ஹவ் ஐ சேவ்ட் ஹர் அப்படின்னு சொல்றான். புரியுதா? மேல நேபத்தியத்துல பின்னாடி வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கறது. ஜயதி ஋ஷபகேது தக்ஷயஜ்ஞஸ்ய ஹந்தா ததனு ஜயதி வேத்தா ஷண்முக க்ரௌஞ்ச சத்ருஹ ததனு ஜயதி கிருத்ஸ்நாம் சுப்ர கைலாச கேதுஹ கேதும் கேதுஹ கேதும் 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 வினிஹத வரவைரி சாரியகோ காம் விஷால. சோ வந்து ஋ஷபகேதுஹு தக்ஷயஜ்ஞஸ்ய ஹந்தா ஋ஷபகேதுஹு ஜயதி, தக்ஷனுடைய யாகத்தை ஹந்தா நாசம் செய்த அந்த பரமசிவன், அவருக்கு என்னன்னா கேத்துன்னா ஃப்ளாகு, ரிஷபம்னா இது ரிஷபத்தை தன்னுடைய கேத்துல வச்சுட்டு இருக்கிற அந்த பரமசிவன் நம் கா ஜயதி, அவருக்கு வந்து விக்டரி டு ஹிம். சரியா? நெக்ஸ்ட்டு ததனு ஜயதி பேத்தா ஷண்முக க்ரௌஞ்ச சத்ருஹு, க்ரௌஞ்ச மலையை வந்து உடைச்சவர் தானே கார்த்திகேயன், ஷண்முக ஆறுமுகம் கொண்ட அந்த முருகன் அந்த சுப்பிரமணிய சுவாமி, க்ரௌஞ்ச சத்ருஹு ததனு ஜயதி அவருக்கும் வெற்றி உண்டாகட்டும், ததனு ஜயதி கிருஷ்ணாம் சுப்ர கைலாச கேதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா
विनिहितवरवैरी च आर्यकः गां विशालां गां ஜயதி. ஸோ வந்து காம்ங்கிறது இங்கே பூமிங்கிற அர்த்தம். விஷாலாம் காம், இந்த பரந்த பூமியை அது எப்படி இருக்குது அப்படின்னா, வினிஹத வர வைரி ஆரியகனுக்கு, இது அப்ஜெக்டிவ், ஆரியகனானவன் எதிரிகளை அழித்துவிட்டு ஆரியக ஜயதி. மேலும் என்ன, சுப கைலாச கேத்தும், சுப்ர கைலாச கேத்தும், சுப்ரம் அப்படின்னா வெள்ள. ஸோ வந்து அது மாதிரி இருக்கிற அந்த வெள்ள கொடியை வச்சுட்டு இருக்கிற அந்த இவன், அத பேர் என்ன, ஆரியகா வினிகத வரவைரி விஷாலாம் காம் ஜெயதி. அவன் வந்து இப்போ வந்து அந்த அந்த ஆரியகா ஜெயதி அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, என்ன பண்ணான் அப்படின்னா, எல்லா எதிரிகளையும் அழிச்சுட்டான். இனிமே இந்த இந்த பூமியை வந்து தன்னுடைய வெள்ள கொடியை வச்சுட்டு ஆள போறான். ஸோ அப்படி இருக்கிற, அதாவது ஆரியக்கன் வந்து பாலகனை அழிச்சு அவன் வந்து ராஜ்யத்தை ஆள போகிறாங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. புரியுறதா? இதுதான் முன்னாடியே நமக்கு இண்டிகேட் பண்ணார், அந்த சாண்டாளகன் இண்டிகேட் பண்ணான். என்ன ஆ பிரியா மேல என்ன ஷர்வீலகன் வரான், வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, போஹோ அஹம் ஹி தம் குன்றுபதிம் ஹத்வா, அந்த குன்றுபதியான கெட்ட ராஜாவான பாலகனை ஹத்வா கொன்றுவிட்டு, தத் ராஜ்யே ச தம் ஆரியகம் த்ருதம் அபிஷிச்ச, அந்த ராஜ்யத்தில் இந்த நாட்டினுடைய இதுக்கு வந்து ஆரியகன ராஜாவா அபிஷிச்ச பட்டம் கட்டுவிட்டு, தஸ்யஜ சேஷபூதாம் ஆக்ஞாம் சிரசி நிதாய, அவரால் இன்னும் பூர்த்தி செய்யப்படாத அந்த ஆக்ஞையை சிரசி நிதாய நான் சிரமேற்கொண்டு, அகம் வியசனகதம் சாருதத்தம் மோக்ஷே, இப்போ வியசனம் கஷ்டத்தில் இருக்கிற சாருதத்தனை நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ராஜா பாலகன் போயாச்சு, ஆரியகன் வந்தாச்சு, ஆரியகன் பட்டம் ஏறியாச்சு, அது ஏறினவுடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னன்னா சாருதத்தனை ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிறது தான். ஸோ அது நான் இப்போ பண்ணுறதுக்கு போகிறேன். புரியுறதா? நெக்ஸ்ட் படிங்க. அத்வாரிபும் தம் பலமந்திரிஹீனம் பௌரான் சமாஸ்வாஸ்ய புனஃப் பிரகர்ஷாத் பிராப்தம் சமக்ரம் வசுதாதி ராஜ்யம் ராஜ்யம் பலாரேரிவ சத்ருராஜ்யம். ஸோ ரிப்பும் தம் ரிப்பும் ஹத்வா பலமந்திரிஹீனம், பலமந்திரிஹீனம் மந்திரிகளினுடைய பலமும் இல்லை, சேனாபலமும் இல்லை, மந்திரியினுடைய சகாயமும் இல்லாத தம் அந்த ரிப்பும் எதிரியை, அதாவது அந்த பாலகனை ஹத்வா கொன்றுவிட்டு, புனக பிரகர்ஷாத்து பௌரானு சமாஸ்வாஸ்ய, அதாவது புனக பிரகர்ஷாத்து வித் கிரேட்னஸ் ஆஃப் பவர், நான் வந்து இந்த பௌரானு சமாஸ்வாஸ்ய, பௌரர்னால் ஜனங்கள், நாட்டில் உள்ள மக்களை வந்து சமாஸ்வாசம் படுத்திட்டு, பலாரேகே ராஜ்யம் இவ வசுதாதி ராஜ்யம், பல பலன்னு ஒருத்தன் ஒரு 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 இந்திரனுடைய எதிரி அவன், அந்த பல அரிங்கிறது இங்கே இந்திரனுக்கு போகுது. பலாரேகே ராஜ்யம் இவ அப்படின்னா இந்திரனுடைய ராஜ்யத்தை போல வசுதாதி ராஜ்யம் சமக்ரம் சத்ரு ராஜ்யம் பிராப்தம், இந்த வசுதாதி ராஜ்யம் இந்த இந்த பூமியை சூழ்ந்த இந்த ராஜ்யமானது, இந்த ஃபுல் சாம்ராஜ்யமானது சமக்ரம் சம்பூர்ணமாக சத்ரு ராஜ்யம் எதிரியான பாலகனுடைய ராஜ்யத்தை பிராப்தம் அடைந்து விட்டோம். சரியாது? புரியுறதா? ஸோ வந்து ஷர்வீலகன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராஜா பாலகனை கொண்டாச்சு, அவனுக்கு வந்து சரியான சேனையும் கிடையாது, மந்திரியினுடைய மந்திரி பலமும் கிடையாது, அப்படி இருக்கிற அவனை அவனுடைய மக்கள் எல்லாம் தோ தே டென்ட் வாண்ட் பாலகா டு ரூல் தெம், இருந்தாலும் சடனாக நாட்டினுடைய ராஜா வந்து கொல்லப்பட்டான் அப்படின்ற போது ஒரு பரபரப்பு இருக்கும். அந்த பரபரப்போடு இருக்கிற அந்த பௌரஜனங்களை சமாஸ்வாசிய சமாதானம் படுத்திவிட்டு, அவனுடைய ராஜ்யம் வந்து எது மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு இந்திரனுடைய ராஜ்யம் எப்படியோ அந்த மாதிரி இருக்கிற அந்த உஜ்ஜயினி,
அவ்வளோ அழகான ஒரு நகரம். அந்த நகரத்தை இவன் வந்து மேக்ஸிமம் கெட்டிருக்கு, நாசம் பண்ணியிருக்கான், ஒன்றும் பெருசாக பரிபாலனம் பண்ணலை. அப்படி இருக்கிற இந்திரலோகத்துக்கு, இந்திரனுடைய ராஜ்யத்துக்கு சமானமாக இருக்கிற இந்த உஜ்ஜயினி ராஜ்யத்தை இவ வந்து கைப்பற்றி விட்டாள். சரியா, புரியுறதா? ம், சரி, மேலே. ஸோ இப்போ வந்து ராஜா ராஜா ராஜாங்கம் தான் மாறுறதே தவிர, இதனால் த பீப்புள் வில் நாட் பி அஃபெக்டட். அவாளனோட தைனந்தினிக்கும் இன்னும் வந்து லைஃப் வில் பி பெட்டர் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து சொல்லணும் இல்லையா? ராஜாவே இல்லாத நாடு சடனாக ஆயிடுத்துனா. ஸோ அதை வந்து அந்த பரபரப்போடு இருக்கிற ஜனங்களுக்கு இவன் வந்து சமாஜ்வாசனம் படுத்துகிறான். சரியா, மேலே கரெக்டாக இருக்கா? சரியா இருக்கா? சரி, ம், படி படி. அக்ரதோ நிரூப்ய பவது அத்ர தேன பவிதவ்யம் யத்ர ஆர்யஹ யத்ர அயம் ஜனபத சமவாயஹ அபிநாய அபிநாம அயம் ஆரம்பஹ க்ஷிதிபதேஹி ஆர்யகஸ்ய ஆர்யசாருதத்தஸ்ய ஜீவிதேன சபலஹ ஸ்யஹ த்வரிததரம் உபசிருத்ய அபயாத ஜால்மாஹ த்ருஷ்ட்வா சஹர்ஷம் அபி த்யதே சாருதத்தஹ சஹ வசந்தசேனயா சம்பூர்ணாஹ கலு முன்னாடி பார்த்துட்டு பவத் அத்ர தேன பவிதவ்யம். தேனனா சாருதத்தேனு அர்த்தம். இந்த சாருதத்தனால் இங்கே தான் அவன் இருப்பான். ஏன்னா வந்து எத்ர அயம் ஜனபத சமவாயக, இங்கே தான் மக்களினுடைய கூட்டம் தெரியறது, க்ரௌடு இங்கே தான் இருக்குது. ஸோ சாருதத்தன் இங்கே தான் இருக்க போகிறான். அபி நாம அயம் ஆரம்ப க்ஷிதிபதேஹே ஆரியகசிய சாருதத்தஸ்ய ஆரிய சாருதத்தஸ்ய ஜீவிதேன சஃபலக சியாத். ஸோ இப்போ வந்து இப்போ என்ன, இவன் வந்து ஆரியகன் வந்து ராஜாவாக ஆயாச்சு. அந்த அந்த சக்ஸஸ் வந்து யாருக்கு போகும், அவன் இந்த லெவலுக்கு யாரால் வந்திருக்கான் அப்படின்னா அது சாருதத்தனால தான். புரியுறதா? எப்படி அப்படின்னா ஜீவிதேன சஃபலக சியாத்து. அன்னைக்கு வந்து அவனுடைய வண்டியில் வந்து இவனுக்கு அடைக்கலம் கிடைக்கலை அப்படின்னா அன்னைக்கே ஆரியகன் வந்து பாலகனால் திருப்பியும் காராகாரத்தில் அடைக்கப்பட்டிருப்பான். ஸோ அது இருக்கு, அது பண்ணதுனால இந்த க்ஷிதிபதேகே ஆரியகசிய ஆரிய சாருதத்தஸ்ய ஜீவிதேன சஃபலக சியாத்து அப்படின்னா இப்போ வந்து அன்னைக்கு வந்து அவன் வந்து இவன் லைஃபை காப்பாத்தினான். இப்போ வந்து பதிலுக்கு வந்து சாருதத்தனுடைய லைஃபை காப்பாத்துறது இந்த ஆரிய சாரு ஆரியக்கனுடைய கடமை. புரியுறதா? ஆ, ஸோ வந்து இன்னைக்கு வந்து அவனுடைய ராஜாவினுடைய காரியம் சபலம் எதனால் ஆகும்னா இவன் ஜீவித்தேன சாருதத்தேன ஜீவிதம் உயிரோடு இருந்தால் தான் முடியும். புரியுறதா? பிரத்யுபகாரம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறான். மேலே துவரித்தம் உபசிருத்திய வேகமாக போயிட்டு அபயாத்த ஜால்மாகா, ஜால்மாகானா தூர்த்தாகா, முட்டாள்களே நகரங்கள், திருஷ்டுவா சஹர்ஷம் ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அபித்ரியதே சாருதத்தா சஹ வசந்த சேனையா, ஓ சாருதத்தன் நீங்கள் உயிரோடு தான் இருக்கேளா வசந்த சேனாவோடு கூட, சம்பூர்ணாகா கலு அஸ்மத் சுவாமினக மனோரதாகா, என்னுடைய சுவாமியான ஆரியக்கனுடைய மனோரதங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆயிடுத்து. புரியுறதா? இங்க வந்து அபித்ரியதே சாருதத்தா சஹ வசந்த சேனையா இஆர்சி, சம்பூர்ணாக கலு அஸ்மத் சுவாமினக மனோரதாக இஆர்சி. மேல இஷ்டியா போ வியசன மகாரணவாத் அபராத் உத்தீர்ணம் குணதிருதயா சுஷீலவத்யா, சுஷி கண கரெக்ட், குணதிருதயா சுஷீலவத்யா நாவேவ பிரியதமயா சிராத் நிரீக்ஷே ஜோத்ஸ்நாட்யம் சசினமிவ. ஸோ வந்து என்னன்னா திஷ்டியா போகோ வெசன மகார்ணவாத்து அபரா அபாராத்து. அபாராத்துனா ரொம்ப கஷ்டமான அந்த வியசனம், கஷ்டங்கிற ஒரு மகார்ணவம், ஒரு பெரிய சமுத்திரத்தை குணதிருதையா உத்தீர்ணம் சுஷீலவத்தியா நாவைவ. எப்படி வந்து ஒரு ஒரு மகாசமுத்திரத்தை அந்த அந்த போட்டுனால அது வந்து குணதிருத்தையா அப்படின்னா குணங்கிறது அங்கே கயிறு, கயிறுனால அந்த போட்டை இழுக்கிறோமோ அதே மாதிரி இங்கே இந்த கஷ்டங்கிற ஒரு மகார்ணவத்தில் இவளுக்கு இவனுக்கு கயிறு போல வந்தவோ யாருன்னா இந்த வசந்த சேனா சுஷீலவத்தியா, அந்த வசந்த சேனையா பிரியதமையா, அந்த வந்து அந்த அந்த குணதிருத்தையா. இங்கே வந்து இவனுக்கு வந்து என்ன அப்படின்னா அவனுடைய குணங்கிற ஒரு கயிறு,
அதனால அவன் வந்து இந்த சமுத்திரத்தை தாண்டினான். அப்படி இருக்கிற சிராது நிரீக்ஷே ஜோத்ஸ்நாட்யம் சசினம் இவ உபராக முக்தம். ஸோ வந்து ஆஃப்டர் லாங் டைம் சிராது நிரீக்ஷே என்ன அப்படின்னா, அதாவது ஜோத்ஸ்நாட்யம் சசினம் இவ, எப்படி வந்து ஒரு சசியை வந்து அந்த சந்திரனை வந்து அந்த ராகுவானது முழுங்கும் போது அந்த அந்த சந்திரன் ஒளி தெரியாதோ, அது இப்போ இல்லை. அந்த ராகு அதுலேருந்து முக்தம், ஜோத்ஸ்நாட்யம் நல்லா பளிச்சுன்னு நிலவொளி தெரியறது ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதனால சாருதத்தன் வந்து இந்த பழியினால மங்கி போய் இருந்தான். ஒரு ராகு கிரஸ்தமான ஒரு சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பழியினால கிரஸ்தக சக, அப்படி அப்படி இருந்த அவன் இப்போ வசந்த சேனா உயிரோட வந்து இப்போ வந்து உயிர் கிடைச்சி கொடுத்தோம் அவனுக்கு. ஹி ஸ்டில் அலைவ்னு அர்த்தம், புரியுறதா? அங்கே வந்து இங்கே வந்து அங்கே வந்து இதை தாண்டறதுக்கு நௌகா, அந்த நௌகா மாதிரி இங்கே எது இருக்குன்னா அனுராகம் அப்படிங்கிற ஒரு குணயுக்தனான அந்த, அப்புறம் மேலும் அவள் எப்படி இருக்கானா, அந்த வசந்த சேனா சச்சரித்திர பிரியத்தமா, அந்த வசந்த சேனா மூலமாக இந்த வியசனம்ங்கிற ஒரு மகார்ணவத்தை இவன் தாண்டிட்டான். அது எப்படி அப்படின்னா, ராகு கிரஸ்தக அதுலேருந்து ஒரு ஒரு சந்திரமா வந்து எப்படி வந்து ரிலீஸ் ஆகுறதோ அந்த மாதிரி, தன்னுடைய பாகிய துர்பாகிய வசத்துலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சாருதத்தனானவன் விடுபட்டிருக்கான். புரியுறதா? மேல தற்கிருத மகாபாதக கதமிவ ஏனம் உபசர்ப்பாமி அதவா சர்வத்ர ஆர்ஜவம் சோபதி பிரகாசம் உபசிருத்திய பத்தாஞ்சலி. மேலும் என்ன அப்படின்னா, இவன் யாரு? சர்வீலகன், சாருதத்தன் வீட்டில் திருடுனவன் இல்லையா. தத் கிருத மகாபாத்தகா கதம் இவ ஏனம் உபசர்ப்பாமி, இப்படி அவா வீட்டில் ஒரு மகாபாத்தகத்தை நான் செஞ்சுட்டேன். திருட்டுங்கிற ஒரு பாத்தகம், அது வந்து திருடுங்கிறது பஞ்ச மகாபாத்தகத்தில் ஒன்று தானே இல்லையா? பிரம்மஹத்யா சுராபானம், பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் குருவங்கநாகமக மகாந்தி பாத்தகானி ஆகு சம்சர்கஷ்டாபி தையீசாக. புரியுறதா? அஞ்சு மகாபாத்தகம், பிராமணஹனனம், சுராபானம், அப்புறம் வந்து ஸ்வர்ணஸ்தேயம், அப்புறம் வந்து இல்லெஜிடிமேட் ரிலேஷன்ஷிப் வித் குருஸ் ஒய்ஃபு, இது எல்லாமே வந்து மகாபாத்தகானி ஆகு, பெரிய பாத்தகங்கள். இதோட அஞ்சாவது பாத்தகம் என்ன தெரியுமோனோ, இவன் நாலு பேரோட எவன் சம்சர்க்கம் வச்சுக்கிறானோ, இதுதான் பஞ்ச மகாபாத்தகம்ங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்வர்ணஸ்தேயம், அவன் வீட்டில் திருட்டு கோல்டை திருடுறதுங்கிற ஒரு மகாபாத்தகத்தை செஞ்சவன் நான், சரியா? தத் கிருத மகாபாத்தக அகம் கதம் ஏனம் கதம் இவ ஏனம் உபசர்ப்பாமி, எப்படி நான் இவரை அணுங்கி இவர்கிட்ட போய் நான் எப்படி வந்து பேசுவேன் அப்படிங்கிறான். அதுவா சர்வத்திர ஆர்ஜவம் சோபதே, எல்லா இடத்துலையும் பிளெயினா ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஆல்வேஸ், அது வந்து நல்லது. நம்ம தப்பாக ஒத்துணுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது, நல்ல வார்த்தை இது. சர்வத்திர சர்வத்திர ஆர்ஜவம் சோபத்தை இஆர்சி. தான் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டவுன் டு அர்த்தாக இருக்கிறது, இட்ஸ் ஆல்வேஸ் குட். சர்வத்ர ஆர்ஜவம் சோபதே. ஸோ பிரகாஷம் உபஸ்ருத்திய பத்தாஞ்சலிஹி, அவன் வந்து கையை கூப்பிண்டு ஆரிய சாருதத்த அப்படின்னு போய் நிற்கிறான் பக்கத்தில். மேலே நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். சோஹம் கிருத மகாபாப ஸ்வாமேவ சரணம். உன்னோட ஏன பை ஹூம், என்னால் தே பவனம் வித்வா, உன்னுடைய பவனத்தை உடைத்து நியாசாபகரணம் கிருத்தம், உன்னை நீ நியாசமாக உங்ககிட்ட வச்சுட்டு போனா பெற அந்த வசந்த சேனா, அந்த இதெல்லாம் வந்து அபகரணம் திருடப்பட்டது எவனாலோ, ஏன மயா சக அகம் அந்த நான் கிருத மகாபாபக துவாமேவ சரணம் கத்தக, செஞ்ச மகாபாத்தகத்துக்கு உங்ககிட்டயே வந்து சரணாகத்தியை அடைய இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறான். மேலே சாருதத்த சகே மா ஏவம்
உன்னால் வைக்கப்பட்டது என்கிட்ட. இதி கண்டே கிருண்ணாதி, ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். நல்ல சச்சரித்திரத்தோட இருக்கிற அந்த ஆரியகனால், ராஜாவினால் குலம் மா, மேலும் எப்படின்னா குலம் மானம் ரக்ஷதா ஆரியகேன, குலத்தையும் சம்மானத்தையும் ரட்சிக்கிற அந்த ஆரியகன ஆரியகனால் என்ன மேல என்ன மேலும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, பாலகஹ ஹதஹ, பாலகனானவன் கொல்லப்பட்டான். பாலகஹ எப்படிப்பட்டவன்னா துராத்மா, கெட்டவன். மேலே எப்படி இருக்கான், பசுவத்து யக்ஞவாட்டஸ்தஹ, யக்ஞவாட்டஸ்தஹ பாலகஹ துராத்மா பசுவத்து ஹதஹ. ஓகேவா? ஸோ யக்ஞத்தில், யக்ஞவாட்டத்தில் இருந்த அந்த துராத்மாவான பாலகன் இந்த ஆரியகனால் ஒரு பசுவை கொல்றது மாதிரி கொல்லப்பட்டான். சரியா? அவன் செத்து போயிட்டான், ஆரியகன் ஓவர். ஓகேவா? ஆ சரி, என்ன அப்படின்னு கேக்குறான். சர்விலக ஸ்வத்யானம் யஹ சமாருஹ்ய கதஹ ஸ்வாம் சரணம் புரஹ பசுவத் விதி பசு பசுவத் விததே யக்ஞே ஹதஸ்தேன அத்ய பாலக. அதே தான் திருப்பி சொல்றான். த்வத்யானம் யஹ சமாருஹ்ய கதஹ த்வாம் சரணம் புரா, அந்த ஆரியகனை பத்தி சொல்றான் ஃபர்ஸ்ட் வரியில. உன்னுடைய வண்டியில ஏறிண்டு, யார் ஏறிண்டு முன்னாடி போனானோ, தன்னுடைய உன்கிட்ட வந்து சரணம் வாங்கறதுக்கு, யஹ புரா எவன் முன்னாடி த்வத்யானம் சமாருஹ்ய, உன்னுடைய வண்டியில ஏறிண்டு த்வாம் சரணம் கதஹ ஆசீத்து, உன்கிட்ட சரணத்தை அடைஞ்சானோ, தேன அவனால் அந்த ஆரியகனால் அத்ய இன்று விததே யக்ஞே பாலகஹ பசுவது ஹதஹ, இன்று இந்த விததே யக்ஞே, இந்த விததே யக்ஞேனா நிறைய மக்கள் சூழ்ந்துள்ள இந்த யாக யக்ஞத்தில் பாலகஹ பசுவது ஹதஹ, எப்படி வந்து ஒரு யாகத்தில் வந்து ஒரு பசுவை வந்து பலி கொடுப்பாளோ அந்த மாதிரி யாகம் நடக்கிற சமயத்தில் பல பலதரப்பு மக்கள் இருக்கிற இடத்துல இவனை பசு மாதிரி இவனை பலி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா? ஆ மேல படி காமாட்சி. சர்விலக யோசௌ பாலகேன கோஷாதானீய நிஷ்காரணம் கூட்டாகாரே பத்தா ஓ. ஸோ வந்து இவன் கேட்குறான், முன்னாடி வந்து பாலகனானவன் அந்த கோஷாத்து ஆனிய அந்த மாட்டு இதுலேருந்து தொட்டிலேருந்து ஒரு நிஷ்காரணம் காரணமே இல்லாமல் அந்த இவனை ஆரியகன்னு பேர் உள்ள ஒத்தனை கூட்டாகாரே பத்தக அவனை வந்து ஜெயிலில் போட்டானோ, அவன் வந்து துவயா மோச்சித்தக உன்னால் காப்பாற்றப்பட்டானா அப்படின்னு கேட்குறான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவன் வந்து என்னால் காப்பாற்றப்பட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப மன திருப்தியோட இருக்கு. பிரதிஷ்டித மாத்திரேண தவ சுக்ருதா காரியகேண உஜ்ஜயின்யாம் வேணா தடே என்ன அப்படின்னா, சர்வீலகன் என்ன சொல்றான் சாருதத்தன் கிட்டனா, பிரதிஷ்டித மாத்திரேன தவ சுகிருதா ஆரியகேன, அதாவது அவன் பொசிஷன் எடுத்துட்ட உடனே, ராஜாவா அவன் வந்து எடுத்துட்ட உடனே உன்னுடைய ஃப்ரெண்டான ஆரியகனால் என்ன செய்யப்பட்டது என்றால், உஜ்ஜயினியாம் வேணாதட்டே குஷாவத்தியாம் ராஜ்யம் அதிசிருஷ்டம், அதாவது உஜ்ஜயினி நகரத்தில் வேணாதட்டம்ங்கிறது இட்ஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் நர்மதா, அதனுடைய பேங்கில் இருக்கிற குஷாவதிங்கிற ஒரு இடமானது ராஜ்யம் அதிசிருஷ்டம் உண்டாக்கப்பட்டது, அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் கிவன் டு யூ, தத்து பிரதிமான்யதாம், அதை வந்து நீ எடுத்துக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோ,
பிரதமஹ சுஹ்ருத் பிரணயஹ, இதுதான் இட்ஸ் அ ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். உனக்கு வந்து பட்டம் கட்டின உடனே ஃபஸ்ட்டு வந்து உனக்கு ஒரு இடத்த வந்து அவன் இது பண்ணி டெசிக்னேட் பண்ணிட்டான். பரிவிருத்திய அப்படி சுற்றி பார்த்துட்டு, ஹரேரே ஆனியதாம் அயம் பாபி ராஷ்ட்ரிய சட்டக, இந்த ராஷ்ட்ரிய சட்டனான இந்த இவன் இருக்கானே சட்டன்னாலே பொல்லாது துஷ்டகா இருக்க அந்த ஷியாலகன், ஷியாலன் வந்து ராஷ்ட்ர ராஜாவினுடைய ஷியாலனான சகாரனை புடியுங்கோ அப்படிங்கிறான். ம் விஜ்ஞாபயதி, ராஜாவான அந்த ஆரியகன் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்றான் என்ன அப்படின்னா, இந்த ராஜ்யம் இதம் மயா யுஷ்மத் குண உபார்ஜிதம் ராஜ்யம், இந்த ராஜ்யம் எனக்கு கிடச்சிருக்கே அது வந்து உங்களுடைய ஒரு நல்ல குணத்தினால் எனக்கு கிடச்சிது, அதனால் இது வந்து தத் உபயுஜ்யதாம், இது வந்து உங்களுடைய டிஸ்போசலில் இருக்குது, நீங்கள் அன்றைக்கி என்னை காப்பாற்றலைனா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். ம் ராஜ்யம் என்னால சம்பாதிக்கப்பட்ட ராஜ்யமா எப்படி அது அப்படின்னு கேக்குறான். ம் அரே ராஷ்ட்ரிய ஷ்யாலக ஏஹி ஏஹி ஸ்வஸ்ய அவினயஸ்ய பலம் அனுபவ. ம் ம் சோ பின்னாடி சத்தம் வருதான், ஓடி போறான் போல இருக்கு. ஹே ராஷ்ட்ரிய ஷாலக ஏஹி ஏஹி வா வா ஸ்வஸ்ய அவினயஸ்ய பலம் அனுபவ, உன்னுடைய ஒரு அரகன்ஸினுடைய ரிசல்ட்டை நீ அனுபவி. ம் தத பிரவிசதி பருஷைஹி புருஷைஹி புருஷைஹி அதிஷ்டிதஹ பஸ்சாத் பாஹுபத்தஹ சகார. சோ வந்து ரெண்டு பேரால காட்ஸ் ஆஷன் வரா வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டைட் பாஹுபத்தஹ ந சகாரஹ வரான். சகாரஹ ஹந்த ஏவம் தூரம் அதிக்ராந்தஹ உத்தாம இவ கர்தபஹ ஆனீதஹ கலு அஹம் பத்தஹ பிரமாதமான ஒரு கம்பேரிசன் இவனுக்கு. நான் ஆப்பிடும், நான் வந்து தூரம் அத்திக்ராந்தக, நான் ஓடியே போயிட்டேன் எங்கேயோ எது மாதிரி அப்படின்னா, உத்தாம இவ கர்த்தபக, எப்படி வந்து ஒரு கழுதைக்கு வந்து அது கயிறு வந்து அவிழ்த்து விட்ட கழுத மாதிரி நான் ஓடி போனேன். ஆனால் அகம் இப்போ வந்து ஆனிதக திருப்பி அழைத்து கொண்டு வரப்பட்டேன் எப்படி அப்படின்னா, குக்குரக அந்ய குக்குரக இவ துஷ்கரக, இன்னும் ஒரு நாய் மாதிரி நான் என்னை வந்து இழுத்துன்னு வந்துட்டான். இங்கே நான் இங்கேருந்து வந்து அவுத்து விட்ட கழுத மாதிரி ஓடி போனேன், அவள் வந்து என்னை திருப்பியும் வந்து பத்தம் என்னை வந்து பிடிச்சுண்டு கொண்டு வந்துட்டா. புரியறதா? ம் துஷ்கரக குக்குரகனா ஒரு வைல்டு டாக்னு இருக்கும். ம் துஷ்கரக குக்குரக அப்படின்னா இட்ஸ் நாட் அ டேம்டு டாக், அந்த மாதிரி ஒரு நாய் மாதிரி நான் அழைச்சு வரப்பட்டேன். ம் திசா அவலோக்கிய சமந்தாத் சமந்ததஹ உபஸ்திதஹ ஏஷஹ ராஷ்ட்ரிய பந்தஹ தத் கம் இதானீம் அசரணஹ சரணம் பிரஜாமி. பவது அமேவ அபிபபன்ன சரணவத்சலம் கச்சாமி. ஓகே, என்ன அப்படின்னா, சமந்ததா அப்படின்னா எல்லா பக்கத்துல இருந்தும், ராஷ்ட்ரிய சியாலனான நான் எல்லா பக்கத்துலேருந்தும், ராஷ்ட்ரிய பந்தா அப்படின்னா எனிமீஸ் ஃப்ரம் ஆல் த சைட்ஸ் எனக்கு இருக்கா. ஸோ இப்போ கம் இதம் அகம் சரணக அசரணக சரணம் பிரஜாமி, இப்போ அசரணமா இருக்கிற நான், எனக்கு சரணாகதி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற நான், கம் சரணம் பிரஜாமி, யார்கிட்ட சரணத்தை அடைவேன் அப்படின்னு யோசிக்கிறான் ஒரு செகண்ட். புரியுதா? ம் நெக்ஸ்ட் இதி இதி உபஸ்ருத்ய. ம் ஆரிய சாருதத்த பரித்ராயஸ்வ பரித்ராயஸ்வ பாதயோ. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்கே, பவது தமேவ அபியுபவன்ன சரணவச்சலம் கச்சாமி. நான் வந்து இப்போ யார்கிட்ட போவேன், சரி நான் வந்து அந்த சாருதத்தன்கிட்டே போயிடுறேன், ஹூ இஸ் வெரி கைண்ட் டு எவ்ரி ஒன், அப்படி இருக்கிற அந்த சரணாகத வச்சலனாக இருக்கானே இந்த சாருதத்தன், அவன்கிட்டே சரணாகத்தை அடையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விச்சிந்தியக்கு அப்புறம் இது வரணும். அதுக்கப்புறம் இதி உபஸ்ருத்திய, அதுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டு ஆரிய சாருதத்த பரித்ராயஸ்வ பரித்ராயஸ்வ என்னை காப்பாற்று அப்படின்னு காலில் விழறான் மேலே.
नेपथ्ये आर्यचारुदत्ता मुञ्च मुञ्च व्यापादयामः ஆரிய சாருதத்தரே அவனை விட்டுடுங்கோ, இவனை கொன்னு விடலாம் அப்படிங்கிறா. சகார சாருதத்தம் பிரதி ஓ அசரண அசரண சரண பரித்ராய. ஓ, யாருமே சரணாகதி போறதுக்கு எனக்கு யாருக்குமே இல்லையே, அசரணாளுக்கெல்லாம் சரணாகதி கொடுக்கறவனே நீ, என்ன காப்பாத்து அப்படிங்கிறான். சாருதத்த சானுகம்பம் அஹஹ அபயம் அபயம் சரணாகதஸ்ய. அப்படியே வந்து ஒரு 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 கத்கத சுரத்தோட ரொம்ப ஒரு பரிதாபத்தோட சொல்றான். இல்ல இல்ல, அபயம் 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 சரணாகதஸ்ய, சரணாகதஸ்ய அபயம். எப்பவுமே யார் வந்து எங்கிட்ட சரணாகத்தின்னு வராளோ, தே வில் ஆல்வேஸ் பி சேவ்டு. ஸோ நீ வந்து யூ ஆர் சேவ்டுன்னு இருக்கும். अपनीयताम् अयं चारुदत्त पार्श्वात् चारुदत्तं प्रति नानु उच्यतां किम् अस्य पापस्य अनुष्ठीयताम्। ரொம்ப கோவத்தோட இவன் சொல்றான், அயம் இந்த சக்காரன இந்த அபனியதாம் அயம் சாருதத்த பார்ஷ்வாது, சாருதத்தன் பக்கத்துல இருந்தே இவனை வந்து நகத்துங்கோ, ஏன்னா அவன் வந்து பித்துக்குழி என்ன வேணா பண்ணிடுவான். ஸோ சாருதத்தம் பிரதி அவனை பார்த்துட்டு சொல்கிறான், நானும் உச்சதாம் கிம்மசிய பாபஸ்ய அனுஷ்டியதாம் இது, இவனுக்கு வந்து என்ன பண்ணணும், இவனுக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறான். आकर्षन्तु सुबध्ययिनं स्वभिः संखाद्यतामथ शूलेवा तिष्ठतामेषः पाठ्यतां क्रकचेनम। ஸோ இவனை வந்து சுபத்திய ஏனம் ஆகர்ஷந்து, நன்னா இவனை கட்டி போட்டுட்டு இழுக்கலாமா, இந்த சண்டாலாஸ் கிட்ட சொல்லிட்டு இவனை இழுத்துட்டு போகலாமா, இல்லைனா ஸ்வபிஹி சம்காத்தியதாம் அத, இல்லைனா அத இல்லைனா நாய்களால் நாய்களுக்கு சாப்பாடு மாதிரி இவனை போட்டுடலாமா, இல்லைனா ஷூலேவா திஷ்டதாம் ஏஷகா இவனை வந்து ஷூலத்தில் ஏற்றலாமா, இல்லைனா பாட்டியதாம் கக்கரச்சேனவா இவனை வந்து ரெண்டு துண்டா கட்டு அந்த அவனை அறுக்கிறதுக்கு அந்த சா எடுத்துன்னு வந்தாலே கக்கரச்சக அதே மாதிரி அதால இவனை அறுத்து விடலாமா சொல்லுங்கோ அப்படின்றான். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க பண்ணிடுவேளா அப்படின்னு கேட்கறான். ஒரு சந்தேகமும் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே வில் ஃபாலோ யுவர் ஆர்டர். என்னை காப்பாத்திரு, சரணாகதோஸ்மி என்னை காப்பாத்து, பரித்ராயஸ்வ எது தவ சதிருஷம் தத்குரு, உனக்கு சாருதத்தனான உன்னுடைய கேரக்டருக்கு என்ன உச்சிதமோ அதனை செய்ப்பா, அதுவே ஒரு பெரிய பாம் தானே. நீ வந்து உனக்கு உச்சிதம் என்னவோ அதான் பண்ணுன்னு சாருதத்தனான நீ யாரையும் பழி வாங்க மாட்டேன்னு அர்த்தம், புரியுதா? அவன் கேரக்டரே என்ன, அந்த திருக்குறள் மாதிரி தான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் நன்னயம் செய்து விடல், கெட்டது நமக்கு யாராவது பண்ணா கூட அவா வெட்கப்படுற மாதிரி அதுக்கு இன் ரிட்டன் நன்மை பண்ணுறது தானே சாருதத்தனுடைய கேரக்டர். ஸோ அதனால் எது தவ சதிருஷம் தத்குரு, உனக்கு சாருதத்தனான உனக்கு உச்சிதம், நீ எப்படிப்பட்டவன்கிறத யோசிச்சுட்டு பண்ணு. புனர் ந ஈதிருஷம் கரிஷாமி, நான் திருப்பியும் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கொல்லுங்கோ இவனை, எதுக்கோசரம் இவன் உயிரோட இருக்கணும் இந்த பாதகன். வசந்தசேனா வத்யமாலாம் சாருதத்தஸ்ய கண்டாத் அபனீய சகாரஸ்ய உபரிக்ஷிதம். அந்த கொல்றதுக்கு ஒரு மாலை போட்டாலே, அந்த 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 மாலையை எடுத்து இவன் கையிலேருந்து எடுத்து இவன் கழுத்துலேருந்து எடுத்து அவங்க கழுத்தில் மாட்டி விட்டுடுறா வசந்தசேனா. வத்யமாலாம் சாருதத்தஸ்ய கண்டாத் அபனீய, கழுத்துலேருந்து எடுத்துட்டு சகாரஸ்ய உபசி உபரிக்ஷிபதி அவங்க கழுத்தில் போட்டு விட்டுடுறா மேல. கர்ப்பதாசி பிரசீத பிரசீத புனர் மாரயிஷ்யாமி. அவளை திட்டுறான், நீ வந்து இது வந்து திருப்பி நான் உன்னை இந்த மாதிரி பண்ண மாட்டேன், பிளீஸ் என்ன காப்பாத்துங்கிறான். நீங்க சொல்லுங்க, அரே அப்பனையத்தனா இவனை ஆசிண்டு போங்கோ இங்கேருந்து, இந்த சாரு இவனை சகாரனை சாருதத்த நீங்க சொல்லுங்கோ, ஆக்னியப்பியதாம் எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்கோ இவனை என்ன பண்ணலான்னு. ஆமா ஆக்னியாப்பியதாம். சாருதத்தா கிமஹம்
என்ன சொல்வேணும் அதை பண்ணுவேடா அப்படின்னு கேக்குறான். அதுல என்ன சந்தேகம்? சத்தியமா சத்தியமா பண்ணுவேளா? சத்தியம் சத்தியம் நிச்சயமா பண்றோம். அப்படின்னா இவனை சீக்கிரமே என்ன கொண்ணுமா? இல்ல இல்ல அவனை ரிலீஸ் பண்ணிடுங்கோ. எதுக்கோசரம் அப்படிங்கிறான். உடனே ஓகே இது நான் படிக்கிறேன். சருதாருதத்தன் சொல்றான், சத்ருஹு கிருத அபராதஹ சத்ருஹு சரணமுபேத்திய பாதயோஹோ பதிதஹ. செய்யப்பட்ட அபராதத்தோடு இருக்கின்ற இந்த சத்ரு எதிரியானவன் என்கிட்டயே சரணாகதி அடைந்து சரணம் உபேத்திய பாதையோகோ பதிதக, காலில் விழப்பட்டவனாக இருக்கிறான். சஸ்திரேன ந ஹந்தவ்யக, அவனை வந்து சஸ்திரம் ஆயுதத்தால் கொல்லப்படாது அப்படிங்கிறான். இமீடியட்டாக சர்வீலக்கனோட ரிப்ளை என்னன்னா, ஏவம் தர்ஹி ஸ்வபிஹி காத்தியதாம், இதால தானே கொல்லப்படாது, வெப்பனால தான சஸ்திரத்தினால தானே கொல்லப்படாது, நாய்க்கு தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறான் சாருதத்தன். நஹி இல்ல நான் சொல்ல வந்தது அது இல்ல, உபகார ஹதஸ்து கர்த்தவ்யஹ, அதுதான் அங்க வார்த்தம் சம்ம. அது அவனுக்கு உபகாரம் பண்ணி அவனை கொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதான் அந்த இது சொன்ன மாதிரி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். யாராவத்தர் கெட்டது நமக்கு பண்ணானா, பதிலுக்கு அவளுக்கு கெட்டதை பண்றதை விட்டுட்டு அவளே வெட்கப்படுற அளவுக்கு, நாணம்னாலே வெட்கம் தானே, அவளே ஐயோ சி இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நான் அவமானப்படுத்திட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு ஆள் மேல நான் பழிய போட்டுட்டேனே, அவனை வந்து மிருத்யு ஸ்தலம் வரைக்கும் கொண்டு போயிட்டேனேன்னு அவன் வெட்கப்படுற அளவுக்கு அவனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணிட்டோனா அதுவே அவனை கொன்ன மாதிரி, செல்ஃப் ரியலைசேஷன் இல்லையா? உபகாரஹதஸ்து கர்த்தவ்யா, உபகாரத்தினால அவனை கொல்லணும் அப்படின்னா அவனுக்கு அவன் பண்ண தப்பெல்லாம் ஒரு க்ஷணம் அப்படியே மறந்துட்டு அவனுக்கு உபகாரம் பண்ணிட்டோன்னா அவனே அந்த வெக்கத்துல நாணி செத்து போயிடுவான். புரியுறதா? அதான் இது லிட்டரலி அதே திருக்குறள் தான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இல்லையா? புரியுறதா? நீங்க வந்து உபகார ஹதஸ்து கர்த்தவ்யா மார்க் பண்ணிக்கோங்க, நல்ல சம்ம சென்டென்ஸ் அது. மேல ஐயோ நான் என்ன பண்றது, இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு ஒன்ன வந்து மிருத்யு ஸ்தலம் வரைக்கும் ஆசிண்டு போயிருக்கான், ஒரு செகண்ட் வசந்த சேனா லேட்டா வந்திருந்தாலோ இல்லனா அந்த அந்த சாண்டாளன் கையில இருக்கிற அந்த ஸ்வாடு வந்து கீழே விழாம கரெக்டா அந்த வீச்சு கரெக்டா விழுந்திருந்தாலோ இவன் அவுட்டு, இவன் இப்போ உயிரோடய இருக்க மாட்டான். அப்படி இருந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டு வந்தவனால எப்படி இந்த மாதிரி ஒரு மன்னிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அது பெரிய ஒரு ஆச்சரியம். கிம் கரோமி வகுத்து வாரியா, நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்கோ அப்படிங்கிறான். அவளை அவனை ரிலீஸ் பண்ணிடு அப்படிங்கிறான். ரிலீஸ் ஆயிடு, உன்னை முக்தி உன்னை ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறான். ஐயோ திருப்பி எனக்கு வந்து உயிர் கிடைச்சுடுத்துப்பா, போற நிலமையில இருந்தா எனக்கு வந்துடுத்துன்ட்டு ஓடியே போயிட்டான். புருஷை சக நிஷ்கிராந்த, அவனோட கும்பலோட அங்கேருந்து அவன் போயாச்சு. ஏதோ சத்தம் நேபத்தியத்துல. அவனுடைய ஸ்திரீ வைஃபான அந்த ஆர்யா தூதாவானவள் பதே வசனாஞ்சலே விலகந்தம், அவளுடைய அந்த இவன் வந்து அவள் பேர் என்ன புள்ளையான ரோகசேனன் அவள் காலை கட்டின்னு இருக்கான். அவளுடைய வசனம்னா துணி, அஞ்சலம்னா அந்த ப
பல்லு தலப்பு, அந்த தலப்புலேயும் பிடிச்சின்னு இருக்கிற அந்த தாரகம் குழந்தைய ஆக்ஷிபந்தி அவனை தள்ளி விட்டுட்டு பாஷ்பரித நயனைகி கண்ணில் ஜலம் வாங்க ஜனைகி நிவாரியமானா, மக்கள் எல்லாரும் தடுக்கிறா, அப்படி இருந்த பொழுதிலும் பிரஜ்வலித்தே பாவகே பிரவிசதி, எரிந்து கொண்டு இருக்கின்ற நெருப்புக்குள் அவள் ஷீஸ் கோயிங் டு என்டர் நவ். இனிமே ஹஸ்பண்ட் போயாச்சு, இனிமே நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு கையில் அவளை காலை சுத்தின்னு இருக்கிற பிள்ளைய தள்ளிட்டும், தன்னுடைய தலைப்பை பிடிச்சின்னு இருக்கிற அந்த பிள்ளைய தள்ளிட்டும் அவ வந்து நெருப்புல குதிக்க போறா அப்படின்னு சொல்றான். ம், மேல வண்டிகளை கார்ச்ச அந்த சந்தனக்கன், என்ன சந்தனக்கா என்னது இது அப்படிங்கிறான். மகாராஜ பிரசாதம் தட்சிணேன மகான் ஜனசம்மர்தோ வர்த்தது. ஸோ நீங்கள் பார்க்கலையா, இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஜனசமூகங்கிறது இந்த தட்சிண மார்க்கத்தில் இருக்கே, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறோம். ம், மகாராஜ பிரசாதம் தட்சிணேன, பிரசாதம்ங்கிறது இது பேலஸு, தட்சிணேன மகான் சம ஜனசமர்த்தக வர்த்ததே, ஒரு பெரிய வந்து ஒரு க்ரௌடு இருக்குது சவுத் சைட் ஆஃப் த பேலஸ்னு அர்த்தம், சரியா? ஏஷா இத்தியாதிங்கிறது ஏஷா ஆரிய சாரு தத்தசிய இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ் திருப்பி சொல்றோம். பிரத்யேயத்தை. ஸோ வந்து கதிதம் ச மயா தஸ்ஸி, எனக்கு வந்து சொல்லப்பட்டது அவளால், அவளுக்கு நான் வந்து ஆரியே இந்த மாதிரி ஒரு சாகசத்தை பண்ணாத, ஆரிய சாருதத்தக ஜீவதி அவன் உயிரோட தான் இருக்கான், பரந்து இருந்தாலும் துக்க வியாபிருத்ததையா கஹஸ்ரணோதி, எவா யார் ஒருத்தர் துக்கத்தினால சூழப்பட்டு இருக்காளோ அவ கேட்பாளா, காது மூடின்னு தான் இருக்கும். கஹ பிரத்யேயத்தை, யார் வந்து நம்பிக்கை கொடுப்பா, வென் தே ஆர் கம்ப்ளீட்லி தே ஆர் டவுன், அவள் வந்து காது கொடுத்து எதையும் கேட்கவும் மாட்டா நம்பவும் மாட்டா இல்லையா. துக்க வியாபிருத்ததையா கஹ ஸ்ருணோதி கஹ பிரத்யேயத்தை, ERC மேல நான் உயிரோடு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்ட, நீயே இந்த மாதிரி ஒரு அகாரியத்தில் இறங்கிட்ட அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான். ம், மேல பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுட்டே சொல்றான். பதிம் விஹாய ஹே சாரு சரித்தே, நல்ல சரித்திரத்தோட இருக்கிறவளே, அழகான சரித்திரத்தோட கூடினவளே, எதபி பவச்சரித்தானி மஹீதல ஸ்திதி சஹானி, உன்னுடைய இந்த சாரித்திரியம் சரித்தானினா உன்னுடைய ஆச்சரணங்கள் எல்லாமே, மஹீதல ஸ்தித சஹானி மஹீதலத்தில் இந்த பூமியில இருக்கின்றத்துக்கு சஹானினா யோக்யானி பவந்தின்னு போடுறான், தாம் சகந்தே, நீ வந்து அவ்வளோ நல்லவ, இந்த பூமியில் நிவாசம் பண்ணுறதுக்கு யோகியத்தை உள்ள நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ந ததாபி ஹே பதிவிரதே பதிம் விஹாய தவ பரலோக சுகம் ந உச்சிதம், நீ வந்து அந்த லோகத்துக்கு மேல் லோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற, ஆனால் பதியை விட்டுட்டு பத்ரு சுஷ்ரூஷா, அதுதான் வந்து ஒரு பதிவிரதைக்கு முக்கியம், நீ வந்து ரொம்ப பதிவிரத்தையோட சத்து ஆச்சரணத்தோட இருக்கின்ற நீ இந்த 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 வந்து இருந்த பொழுதிலும் நீ வந்து உன்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு நீ அங்கே போற, உன்னோட உயிரை தியாகம் பண்ண அப்படின்னா உன்னுடைய பதிக்கு உண்டான கடமைகளை நீ பாதியிலே விட்டுட்டு பரலோகம் போறேன்னு அர்த்தம், அப்படி பரலோக சுகம் ந உச்சிதம் உனக்கு தவ, அந்த மாதிரி ஒரு பரலோக சுகமானது உனக்கு உகுதுந்து கிடையாது, நீ வந்து பத்தியினுடைய காரியங்களை பண்ணிட்டு தான் நீ போனமே தவிர நீ அப்படியே போகக்கூடாது, எப்படி நீ வந்து ஒரு நல்ல கேரக்டரோடு இருக்க தான் உன்னுடைய காரியங்கள்
உன்னுடைய காரியங்கள் இந்த லோகத்தில், அதாவது ஒன்ன மாடி ஒரு பிரதிவிரத்தைக்கு இந்த லோகம்ங்கிறது ரொம்ப பெரிய ஸ்தானம் கிடையாது. நீ இந்த பூமியில் இருக்க, ஸ்டில் இந்த உன்ன மாதிரி ஒரு பதிவிரதைக்கு இது ஒன்றும் இந்த பூமியானது பெரிய வசதியான ஸ்தானம் கிடையாது. ஸ்டில் உன் பதியை விட்டுட்டு நீ பரலோகம் போனேன்னா அதுவும் உச்சிதம் இல்லை. அங்கே போனேன்னா உனக்கு வந்து நீ வந்து அந்த நற்கத்தியை அடைய மாட்ட. ஏன்னா நீ பர்த சுசூஷைய பாதியிலே விட்டுட்டு போயின்னு இருக்க அப்படிங்கிறான். புரியுறதா? இதை சொல்லிட்டு அவன் வந்து மோகம் உபகதா அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்றான். இதோடு நிறுத்திக்கிறேன்.